அனைவருக்கும் வணக்கம். சில டைரக்டர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஸ்கூல், பாலச்சந்திர சார் ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிசி சார் ரெஸ்டன்ஸ் அவங்கலாம் பார்த்தா நாங்கள்லாம் கமல் சார் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பண்ண அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், தேவர் மகன், அப்புறம் குருதி பொன்னாளி எல்லாம் வந்து ஒரு எல்லாம் முக்கால்வாசி அந்த ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருப்போம். மோர் அந்த மாதிரி விஷயம் இப்போ அவர் படங்களில் வந்து அவரோட பத்மபூஷன் கமல் சார் பண்ண பல சாதனைகள் இருக்குது. அதை தவிர தேவர் மகன் பண்ணுறப்போ நடந்த சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த தேர் சீக்வன்ஸ், ஒரு நிறைய பேர் வச்சு தேர் சீக்வன்ஸ் கடைசியில் தேர்லாம் வெடிக்கும். அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து பரதன் சார், பிசி சார் எல்லாம் பேசி முன்னாள் ஷூட்டிங் முன்னால் ஒரு 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போது இந்த க்ரௌட் மல்டிபிளிகேஷன் இந்த சிஜி அதெல்லாம் இல்லைன்றதுனால ஒரு 3000 பேர் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு 1000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ பிசி சார் வந்து ஒரு டெலி லென்ஸ் போட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 1000 அதிகம் இருந்தாலும் ஒரு டெலி லென்ஸ் போட்டு அப்படிலாம் பண்ணலாம்னு கமல் சார் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு என்ன இது மேனேஜர்ஸ்லாம் போட்டு 3000 பேர் என்ன சொன்னோம் அப்படின்னு ஒன்று அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தினால கிடைக்கல உள்ள பேர். உடனே அது கூட 10-10 மணி ஆச்சு, வர முடியும் வரல. உடனே வரதன் சார்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஆஸ் அ ப்ரொடியூசராக வேணாம், நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த 1000 பேரோட லன்ச்லேருந்து எல்லாம் ரெடி, அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே 10 மணிக்கு ஒரு ஷாட் கூட எடுக்காமல் பேக்கப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 3000 பேரை கூப்பிட்டு அந்த ஷாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு டைரக்டராக, இல்லை மற்ற இதுவாக பர்ஃபெக்ஷனிஸ்டோட ஒரு ப்ரொடியூசராக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டோ ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாருன்றதுக்காக அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் இறந்த உடனே ஒரு படுத்துரு டெட் பாடியை படுத்திருப்பார். இப்போது கமல் சார் விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து வரா மாதிரி யூஸ்வலாக அந்த சீன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கமல் சார் என்ன சொல்ல, ராஜா சார்கிட்ட சொல்லி ஒரு அந்த பிட் மட்டும் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அதை நாகராவில் ப்ளே பண்ணி ஒரு அப்படி எடுத்தார். ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த ஹைஸ்பீடில் 48 frames அது மாதிரி எடுத்தார். அதாவது நம்ம சீன் ஷூட் பண்ணும்போதே அதை அதுக்கான ரீ ரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு மூடுக்காக தான், அதை பார்த்து நடிக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் ஒரு மூடு, அது வந்து ஒரு நல்ல சீன், ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல சீன் அமைதுன்னா ஒரு நல்ல நடிப்பு, ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது ஒரு இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் அந்த தருணத்தில் இப்போ நாங்கள் பேசும்போது கூட உள்ளே இருக்குது. ஸோ அந்த அது அப்போ நடந்தது. ஸோ அந்த நாகராவில் அதை ப்ளே பண்ணி அந்த நியூஸ் கேட்டு வருவார், எதிர்க்க வேலைக்காரன் வருவாங்க, அவங்க வருவாங்க, இந்த பில்டர்லாம் அடி தட்டு தடி மாதிரி அடி வருவார். வந்து அந்த முடிஞ்சு அவரோட சுவாஜி சார் டெட் பாடி அந்த கீழே விழுந்து அழுதார். அந்த சீன் பார்க்க அந்த அங்கே இருந்து அதை பார்க்குறப்போ அவர் அழுதார், நடித்த மற்றவங்களும் அழுதாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, சுற்றி நின்று டெக்னீஷியன் பிசி சார்லேருந்து எல்லார் கண்ணியும் கண்ணீர் அந்த டைமில். ஒரு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு தருணம். இன்னும் கேட்டிங்கன்னா கண்ட தண்ணி வராத ஒரு நாள் சிவாஜி சாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் டெட்பாடியாக படுத்திருந்தார், அவர் நல்ல நடிகர்ன்றதுனால அவர் கண்ணில் மட்டும் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது தவிர ஒரு கமல் சார் படம்னா எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஒரு மெட்ராஸ் நாங்கள் பேசணும் அப்படின்னா கமல் சார் ஒரு படம்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முத்த காட்சின்னா, ஓகே அவர் பாருங்கள் நாசுக்காக கொடுத்துருக்காரா, அழுத்தமாக கொடுத்துருக்காரா, கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் வர்றப்போ இப்போ பண்ணிட்டு இருக்க அநேகம் படம் தனுஷ் படத்தில் வந்து ஒரு 87 நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி யூஸ்வலாக என்ன பண்ணாங்க, ஒரு லேசாக 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுற சீக்வன்ஸ்னால் எப்படி காஸ்டியூம் போடுவாங்க, எப்படி பேண்ட் இருக்கும், அந்த பிளவுஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்க்குறது படத்தை தான் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்படி தனுஷ் என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கமல் சார் படம் எதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் போய்ட்டு 87 வந்த காதல் பரிசு வெற்றி விழா இது மாதிரி இருந்திருந்தாங்க. ஸோ போட்டு பார்த்தால அது ஒரு தப்பான ஒரு 90s வர ஒரு ஸ்டைல் அது. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவர் மற்ற ஒரு டிடிஎஸ் அது மாதிரி ஆவிட ஃபஸ்ட்டு பண்ணார், மற்ற டிஜிட்டல் சினிமா டிடிஎஸ் எல்லாத்துலேயுமே அவர் தான் முன்னணியில் போய் என்ன பண்ணார்ன்றது மட்டும் இல்லை, ஹேர் ஸ்டைலில் கூட அவர் தான் முதல்ல இருப்பார். 90s வர வேண்டிய விஷயத்து 87 பண்ணிட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன், ஏன் பின்னாடி போய் ஒரு 82 வந்த படம் எதாக இருக்கும், டிக் 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 இருக்கும், வேறு எதாவது படம் இருக்கும், அப்போ வந்த படத்தை அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அச்சீவர் அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த படக்குழுவினர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அவர் கூட நிற்கிறதுக்கு நான் ரொம்ப அதிகம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். வாய்ப்பை கொடுத்த முரளி சார், கோகுல், உங்களுக்கெல்லாம் நன்றி. இசை ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது கோகுலை பற்றி சொன்னேன்னா அயன் படம் பண்ணுறப்ப கூட ஏதாவது ரொம்ப சோகமான காட்சி இருந்ததுன்னா ஸ்பாட்டில் இருக்க மாட்டான். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் மகாநதியில் அந்த சொன்னகாட்சி சீனை சொன்னோன்னா கூட சிரிச்சுட்டு தான் சொல்லுவார் கதையா, அந்த மாதிரி ஒரு ஆளவன். ஸோ அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி படம் ரொம்ப ஜாலியாக அட்டகாசமாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது நிச்சயமாக இருக்கும். முரளி சார், லூகு சினிமாடோகிராஃபர், மை ஓல்ட் ஃப்ரெண்ட், மியூசிக் டைரக்டர், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும்.